கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தருடைய வழியில். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸாக ஒன்றா வளர்ந்தாங்க. சர்ச்சுக்கு ஒன்றா போவாங்க, சண்டே ஸ்கூலுக்கு போவாங்க, எல்லா விஷயத்துலேயும் ஒன்றாவே இருந்தாங்க. ஸ்கூல்லையும் ஒன்றா படிச்சுட்டு வந்தாங்க. காலங்கள் கடந்து சென்றது, காலேஜுக்கும் போனாங்க. காலேஜுக்கு போனோடனே இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணால், எல்லா விதத்துலேயும் திறமையோட நல்லா வளர்ந்து வந்தான். இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணா, சுத்தமாக தன்னுடைய பழைய நண்பனை விட்டுட்டு வழி மாறி வேறு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தடமாறி போயிட்டான். கொஞ்ச நாட்கள் சென்றது, இந்த நண்பனும் அவனுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணான் நீ நல்ல வழியில் நடக்கணும்னு சொல்லி, ஆனால் அவன் கேட்கலை. அதனால் இந்த நண்பன் என்ன பண்ணிட்டான், அவனை அப்படியே விட்டுட்டான். காலேஜ் படிப்பை முடித்தாங்க, ரெண்டு பேரும் வேலையிலும் செட்டில் ஆனாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு நல்லா இருந்த நண்பன் என்ன பண்ணான், அவனை பார்க்கணுன்னு சொல்லி அவனுடைய ஆஃபீஸ்க்கு தேடி போனான். அங்கே போனால் அவனை இல்லை. ஆனால் அவனை பற்றின கேள்விப்பட்டின விஷயம் ரொம்ப வருத்தத்தை தந்துச்சு. என்ன அப்படின்னா, அவன் இப்போ ஜெயிலில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க சொன்னாங்க. ரொம்ப பதறி கலங்கி போய் அவனை ஜெயிலில் பார்க்க போனான். அவனை பார்த்த உடனே அந்த ஃப்ரெண்டு ரொம்ப அழுதான், ரொம்ப கவலைப்பட்டான். நீ காலேஜ் டேஸ்லேயே எனக்கு நீ சொன்ன, நான் என்ன பண்ணல, கீழ்ப்படியவே இல்லை. நான் என் மனம் போன போக்கில் நடந்தேன், நிறையா கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட பழகினேன். வேலை இடத்துலையும் அந்த அன்பனுடைய பழக்கம் எனக்கு இருந்துச்சு. பணத்தை ஏற்பட்ட போது நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃபீஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டேன், இப்போ நான் ஜெயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதான். நம்ம சண்டே ஸ்கூலில் படித்த வசனம்தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அழுதுகிட்டே சொன்னான். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சங்கீதம் 1 அதிகாரத்தில் முதல் 2 வசனம் நம்ம சண்டே ஸ்கூல் சொல்லி டீச்சர் சொல்லி கொடுத்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது மாதிரி நான் வாழ்க்கையில் வந்து நடக்கவே இல்லை. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார்ந்தேன், பாவியுடைய வழியில் வந்து நின்னேன். ஆனால் இப்போ வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளோ தவறான வழி நடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கர்த்தருடைய வழியில் நடக்கிறோமா? அவருடைய கரங்களை பற்றி கொள்வதற்கான தகுதி உடையவளாக இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோமா? கர்த்தருடைய வழி அப்படின்னா என்ன? அவருடைய பிள்ளைகளாய் நடப்பது அப்படின்னா என்ன? அவருடைய வழியில் நம்ம எப்படி நடக்கலாம்? கர்த்தருடைய பாதையில் நம்ம எப்படி முன்னேறி செல்லலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு சில காரியங்கள் என் மனசில் வந்துச்சு. முதல்ல கர்த்தரை வந்து பிரியப்படுத்தணும். அவர் எந்த விதத்தில் நம்மளால் பிரியப்படுத்த முடியும்? அவருடைய வேத வசனங்களை தியானிக்கணும். அந்த வசனங்களை ஆதாரமாக கொண்டு வாழ்க்கையில் முன்னோக்கி நடக்கணும். அவருடைய குணாதிசயங்களை பின்பற்றணும். கடவுள் சொன்ன மாதிரி ஆவியின் கனிகள் அனைத்தும் கடவுள்கிட்ட இருந்துச்சு. அதை நம்ம இடத்துல கடவுள் எதிர்பார்க்கிறார். அந்த ஆவியின் கனிகளை நம்ம மற்றவர்களிடத்துல பிரதிபலிக்கும் போது நம்ம தைரியமாக தலைநிமிர்ந்து சொல்லலாம், கிறிஸ்தவர்களாக நான் கர்த்தருடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சற்று முன்னேறி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம காலையில் எந்திரிக்கும் போதும் இரவு படுக்க போகும்போதும் கடவுளோட 1 நிமிடமாவது அவர்கிட்ட பேசணும். அந்த பேச்சோட தான் நம்முடைய நாளை வந்து ஆரம்பிக்கணும். அடுத்து கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றத நம்ம உணர்றது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்திலையும் அவருடைய முக்கியத்துவத்தை உணர வைக்கணும். அதுக்கும் மேலாக சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த வளர்ச்சி நம்மளுக்கு தேவை. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அதிகமாக இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரும்போது நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மை பார்க்கின்ற பார்வையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்படி நம்ம வந்து சிலுவையை வந்து நம்ம செயினாக போட்டு போகும்போது இவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை மக்கள் நம்மள்ட்ட பார்க்கலாம். அதுக்கு மேலே இன்னும் சொல்லணும்னா, வேத வசனத்தை வாசித்து அதில் நம்ம தியானம் பண்ணணும். இவை எல்லாவற்றையும் செய்யும் போது கடவுள் நம்மோடு இருப்பார். அவருடைய வழியில் நாம் நிச்சயமாக நடக்கிறவளாக தான் இருப்போம். கடைசியாக நாம் தான் கடவுளை எடுத்து செல்லுகின்ற, சுமந்து செல்லுகின்ற பாத்திரமாக, ஒரு தூதுவர்களாக இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையும் நம்மளுக்கு இருக்கும். இப்படி கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது கர்த்தர்
நம்முடைய பிள்ளைகளை எந்த விதத்திலும் கைவிட மாட்டார். வாழ்க்கையில பல போராட்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு விசுவாச குறைச்சல் ஏற்படும். அந்த விசுவாச குறைச்சல் ஏற்படும் போது நம்மளை நாமே குறுக்கி கொண்டு கர்த்தருடைய வழியில் நடப்பதை கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம். என்ன செய்வோம், ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது பைபிள் படிக்கணுன்ற எண்ணமே நம்மளுக்கு வராது. ஆனா அப்படி நினைக்காம ஒவ்வொரு நாளும் கவலையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, அதற்கு மேலாக நம்ம என்ன பண்ணணும், கடவுளுடைய நாமத்தை துதிக்கணும், அவருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்கணும். அப்ப அந்த வசனங்களே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தெளிவை கொண்டு வரும். அப்ப கர்த்தருடைய வழியில் நம்ம நடப்பதற்கு இவை எல்லாவற்றையும் ஆதாரமாக வைத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரோடு சேர்ந்து முன்னேறி போகலாம். ஜெபம். மகனே உன்னை நான் அறிவேனே, நீ என்னை மறந்தாயே. மகனே உன்னை நான் அறிவேனே, நீ என்னை ஏன் மறந்தாய். மனம் போல் ஜீவியம் செய்தாய், உன்னிஷ்டம் போல தெரிந்தாய், என்ன சுகம் கண்டாய், என்ன சுகம் கண்டாய். இப்படியாக இயேசு சுவாமி நம்மை நோக்கி அழைக்கிறார். அவரை விட்டு நம்ம மறந்துட்டோம்னா வாழ்க்கையில தடமாறி போயிடுவோம். நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளுடைய தகப்பனே, நாங்கள் கேட்ட வசனத்திற்கு ஆதாரமாக சுவாமி, நாங்கள் உம்முடைய பாதையில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த உலகத்திலே பல்வேறு பாதைகள் உண்டு சுவாமி, பல்வேறு வழிகள் உண்டு கர்த்தாவே. நாங்கள் உம்மை தேடி வரும்போது கர்த்தாவே, எங்களுக்கான நித்திய ஜீவன் உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய பாதையில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த உலகத்தில் நடக்கின்ற போராட்டங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் மத்தியிலே சுவாமி, நாங்கள் விசுவாச குறைவுபட்டு நிற்கும் போது உம்முடைய வேத வசனங்கள் கர்த்தாவே, உம்மை நோக்கி உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அனுதின ஜீவியத்தில் கர்த்தாவே, உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கவும் தியானம் செய்யும் கர்த்தாவே, உம்முடைய பாதையில நடக்கும் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக இம்மிடத்தில் வருகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புவிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதியும் நேசிக்கிற இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.